அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல வந்து சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருக்கு, அது ஆண் ஜாதகமோ அல்லது பெண் ஜாதகமோ. ஏன்னா இதனுடைய காரணத்துவங்களை பத்தி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சுக்கிரன் ராகு இருவருமே ஒரே அணியை சேர்ந்தவர்கள். ராகுனா போகம், சுக்கரனா இன்பம். அப்ப சுக்கரன் ராகு இணைவு எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, எந்த வயதினராக இருந்தாலும் சரி, அந்த வயதை பொறுத்து கண்டிப்பா அந்த தசாபுத்தி காலகட்டத்துல தன்னுடைய இன்பத்துக்காக, தன்னுடைய சந்தோஷத்துக்காக எதை வேணாலும் செய்ய துடிக்கிற காலகட்டம் அந்த காலகட்டம். இப்ப சுக்கர திசையில ராகு புத்தியோ, ராகு திசையில சுக்கர புத்தியோ ஒரு மனிதனுக்கு நடக்குதுன்னு வச்சு, அது எந்த வயதினராக இருந்தாலும் சரி, காதல், காமம், சிற்றின்பம், கேளிக்கை, உல்லாசம், சல்லாபம், சந்தோஷம், ஊதாரித்தனமா செலவு பண்றது, தன்னுடைய ஆசாபாசத்துக்காக எல்லா சந்தோஷத்தையும் பெறணும் அப்படிங்கிற ஆசத்துக்காக காசு பணத்தை கடன் வாங்கியாவது செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரன்றால். மொத்தத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும், அந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு பொருளாதாரம் தடையா இருந்தா கடனை வாங்கியாவது செலவு பண்ணும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அந்த காலகட்டம் முடிகிற வரைக்கும் அதோடைய வேட்கை வந்து தனியாது. ஒரு ஊதாரித்தனமா செலவு பண்றது, கெட்ட பழக்கங்களை பழகிறது, ஒரு மோசமான நண்பர்கள் கூட பழக்க வழக்கம் ஏற்படுறது, காசு பணத்தை கடன் வாங்கியாவது செலவு பண்ணி நம்மளை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட். வயதை பொறுத்து வரும், இள வயத படிக்கிற வயது டீனேஜா இருந்தாலும் அந்த காலகட்டத்துல படிப்புல நாட்டம் போகாது, காமம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். நடுத்தர வயதில் ஆண்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் பணத்தின் மீது, பெண்கள் மீது அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஈடுபாடு வரும். எப்போ சுக்கர திசையில ராகு புத்தி, ராகு திசையில சுக்கர புத்தி நடக்கிறப்போ அந்த ஜாதகத்துல இந்த இணைவு இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்துல தவறான பழக்க வழக்கங்களுக்கு, தவறான செயல்கள் செய்வதற்கு ஜாதகருக்கு சூழ்நிலை உருவாகும். இந்த சுக்கரன் ராகு இணைவை குரு பார்த்தார்னா கொஞ்சம் மட்டுப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டே தவிர நடக்காம போகாது. அப்ப குருவுடைய பார்வையை பொறுத்து சில பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இவங்க அந்த இணைவு இருக்கிறவங்க அந்த தசாபதி நடக்கிறப்போ தன்மையை வந்து அழகுபடுத்திக்கிறது, ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. ஊதாரித்தனமா செலவு பண்றது, பணத்தை ஒரு பிரதானமாகவே நினைக்காம கெட்ட பேர் வாங்குறதுக்காகவே செலவு பண்ணுவான். அதாவது அவங்களுக்கு பண்றது கெடுதல்னு தெரியாது, ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா செலவு பண்ணி கெட்ட பேர் வாங்குறதும் இந்த அமைப்புடையவங்க தான். மொத்தத்துல இந்த அமைப்புடையவங்க அந்த புத்திகள் முடிகிற வரைக்கும் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். அந்த குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒரு பம்பரம் மாதிரி சுத்திட்டு தான் இருப்பாங்க. பம்பரம் எப்படி சுத்தி கடைசியில ஆஞ்சு ஓடி முடியுதோ அதே மாதிரி சுக்கரன் திசையில ராகு புத்தியோ, ராகு திசையில சுக்கர புத்தியோ நடக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் தசாபுத்தி முடிகிற வரைக்கும் ஒரு ஆட்டம் ஆடி அதுக்கப்புறம் தான் அடங்குவாங்க. அது வரைக்கும் அவங்க இழந்தது ஏராளமாக இருக்கும், கெட்ட பேர் அதிகமாக சம்பாரிச்சிருப்பாங்க. அது கெட்ட பேரு கெடுதல் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சாலும் அதுலேருந்து வர முடியாத அளவுக்கு ஒரு போதை சார்ந்த எண்ணங்கள் அந்த காலகட்டத்தில் இருக்கும், மயக்கும், நமக்கே ஒரு தெளிவில்லாத நிலை ஏற்படும். அப்போ இது வந்து இந்த இணையை வச்சு யாரை தப்புரைன்னு நம்ம சொல்ல முடியாது. கிரகங்கள் தங்களுடைய கடமைகளை செய்கிறது. அப்போ எந்த வயதினராக இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல சுக்கரனாக இணைவிருந்து அவருடைய தசாபதி நடந்தாலோ அல்லது சுக்கரனாக இணைவிற்கு கோச்சாரங்களில், கோச்சாரராக திரிகோணங்களில் இருந்தாலோ இத்தகைய செயல்களில் ஜாதகர் கண்டிப்பாக ஈடுபடுவார். இதன் மூலம் ஜாதகருக்கு வரக்கூடிய அசிங்க அவமானங்களும் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். குரு போன்ற சுபகிரகங்கள் இந்த சேர்க்கையை பார்த்தால் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்பு உண்டே தவிர பிரச்சனைகள் நடக்காமல் போகாது. இவை அனைத்தும் முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே, எந்த ஒரு ஜாதகத்துக்கும் உண்டான பலன் கிடையாது. காரணம் என்னன்னா, நம்ம சொல்ற பொதுவான பலன் ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்தும் வேறுபடும். அதனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அந்த பலன் உங்களுக்கு சரிதானா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.